கமலஹாசனோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இன்னியோட விக்ரம் படம் மூணாவது நாள் தியேட்டர்களில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இரண்டு நாள் வசூலாக விக்ரம் படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் வேர்ல்டு வைடு முழுவதுமாக 55 கோடி கலெக்ட் ஆகிருக்கு விக்ரம் படம். இப்போ இரண்டு நாள் கலெக்ஷன் 100 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் படத்தோட வசூலை பிரேக் பண்ணதானு விக்ரம் படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் யோகி பாபுவை வச்சு ஒரு சூப்பரான படத்தை கொடுத்தவர் தான் மடோனி அஸ்வின். மண்டேலான்ற படத்தை இயக்கியிருந்தார் மடோனி அஸ்வின் யோகி பாபுவை வச்சு. இப்போ அடுத்ததாக இவர் சிவகார்த்திகேயனோட 22வது மூவி இயக்கிறதா இருக்கார். சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 20வது மூவிக்கு அடுத்ததாக 21வது மூவியை ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறதா இருக்கார். ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான் இயக்குறாங்க. சாய் பல்லவி அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு பேரா நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட 21வது மூவிக்கு மாவீரன்ற டைட்டில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட 21வது மூவிக்கு அடுத்ததா மடோனி அஸ்வினோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் 22வது மூவியை நடிக்கிறதா இருக்கார். இப்போது இந்த படத்தில் மிஷ்கின் அவர்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. மெயின் வில்லனாகவும் நடிக்கலாம். கீரா அட்வானி அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேலிடாக நடிக்கிறாங்க சிவகார்த்திகேயனுக்கு பேரா. யோகி பாபு அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ மடோனி அஸ்வினோட இயக்கத்தில் கீரா அட்வானி, மிஷ்கின் மற்றும் சிவகார்த்திகேயன் யோகி பாபுலாம் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. சிவகார்த்திகேயனோட 21வது மூவி மாவீரன் ஷூட்டிங் அடுத்ததா சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. சிவகார்த்திகேயனோட 22வது மூவி ஒரு ஃபுல்லி ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்க போகுதா இல்லைனா மண்டேலா படம் மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு கண்டென்ட் ஃபிலிமாக இருக்க போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அஜித்குமாரோட 61வது மூவியோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நேத்தோட ஒரு லாங் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹைதராபாத்தில் இதுக்கான ஷூட்டிங் செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. அஜித்குமாரோட 61வது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. அஜித்குமாரோட 61வது படத்தை போனி கபூர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எச் வினோத்தோட இயக்கத்தில் கிப்ரானோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அஜித்குமாரோட 61வது படத்தில் ஜிஎம் சுதாகர், பகவதி மற்றும் ஷங்கர்லாம் நடிக்க இருக்கிறதா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து இமேஜஸ்லாம் வெளியாகிருக்கு. அஜித்குமாரோட 61வது படத்தை தீபாவளி 2022 இந்த வருஷம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அட்லியோட 5வது மூவி ஜவான். ஷாருக்கான் அவர்கள் தான் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ பேன் இண்டியா லாங்குவேஜஸ் போஸ்டர்ஸ் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிருதரோட மியூசிக்கில் இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸாக June 2, 2023 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரெண்டு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வெளியாக போகுது. ஒன்று, அரவிந்த் சாமி மற்றும் ரஜினாவோட நடிப்பில் கலப்பாட் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அவர்கள். படம் June 24 ரிலீஸ் ஆகுது. மாயோன் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. சிபி சத்யராஜ், தன்யா ரவிச்சந்திரன், கே எஸ் ரவிக்குமார்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இளையராஜாவோட மியூசிக்கில். இந்த படமும் June 24 தியேட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகுது.